ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன். குறைகளே இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் குறைகளின்றி வேறு எதுவும் இல்லை. குறைகளே நிறைந்துள்ளது இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது என்னவென்றால், குறைகளிலிருந்து நிறைவை நோக்கிய பயணம்தான் இந்த பிரபஞ்சம். அந்த நிறைவை அடைந்துவிட்டால் பிரபஞ்சம் மறைந்துவிடும். ஆதலால் நண்பர்களே, குறை நிறை இதற்கு இடையே உள்ள அசைவுகளில், ஆற்றல் பரிமாற்றங்களில் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நான்கு நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று இயற்கை என்னும் இருப்பு நிலை. அதாவது ஒரு செடியோ ஒரு கெடியோ ஒரு மரமோ ஒரு மலையோ அங்கே தான் இருக்கும். அது ஒரு நிலை, அது இயற்கை நிலை. இரண்டாவது நிலை உயிர்கள் என்னும் அசையும் நிலை. உயிர்கள் மரமாக ஒரு இடத்தில் இருக்காது, அது இங்கும் அங்கும் அசைந்து கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும், பாடிக்கொண்டிருக்கும், என்ன ஒன்றா செய்யும். ஆக இரண்டாவது நிலை உயிர் நிலை. மூன்றாவது நிலை தான் மனநிலை. மனநிலை மனிதனுடையது. ஸோ நம்மளை போகிற மனுஷங்க எல்லாருக்கும் மனநிலை இருக்கும். ஆனால் நான்காவது வரக்கூடிய நிலை என்னென்னா, மனம் அற்ற நிலை, மனமே இல்லாத நிலை. அது வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இருப்பு நிலை, உயிர்நிலை, மனநிலை, மனம் அற்ற நிலை, அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஆக இந்த நிலைகளெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்றால், இதுதான் இந்த பிரபஞ்சம் குறைகள் என்ற அளவிலே இருந்து நிறை என்கிற அளவுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் மனிதனாக மனம் கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதன் முழுமை அடைவது என்பது மனமற்ற நிலையிலே முழுமையடைகிறான். மனமற்ற நிலையிலே தன்னைத்தான் அறிகிறான். மனமற்ற நிலையிலே இறை நிலையோடு என்பதன் ஒன்றோடு ஒன்றி போகிறான். ஒரு நிலையில் ஏற்படும் குறையை இயற்பியலில் நாம் துகள்கள் என்று அழைக்கிறோம். அதே குறையை நாம் மனதில் ஏற்படும் பொழுது அதை எண்ணம் என்று அழைக்கிறோம். இந்த துகள்கள், இந்த எண்ணங்களின் விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சமும் மனித வாழ்வும். பொருள் என்பது புறத்தில் இருப்பது, மனம் அறிவு என்பது அகத்தில் இருப்பது. ஆக பொருளை கொண்டு அகத்தை உணர்ந்து எல்லாவற்றுக்கும் மூலமான இறைநிலையை புரிந்து கொண்டால் நாமும் இறைவனாகும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அன்புடன் மாதவன், பெங்களூர். வாழ்க வளமுடன்.